ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இருக்க எந்த ப்ரைவேட் காலேஜ் பற்றின தகவல் வேணும்னாலும் அட்மிஷன் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேகம் அகாடமி அண்ட் கேரியர் கைட்லைன்ஸ். உங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எந்த ஒரு கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அதுக்கான டீட்டெயில்டான வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பிஎஸ்சி இன் குலினரி ஆர்ட்ஸ் அண்ட் செஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி இன் குலினரி ஆர்ட்ஸ் அண்ட் செஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? செஃப் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு கிச்சன் மேனேஜ் பண்ணி ஒரு குவாலிட்டியான ஃபுட் கரெக்டான குவான்டிட்டியில் ரெடி பண்ணுறது தான் வந்து செஃப் மேனேஜ்மெண்ட். குலினரி ஆர்ட்ஸ், குலினரி ஆர்ட்ஸ்னால் நம்ம செஞ்ச ஃபுட்டை அழகாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும், அதுக்கான டெக்னிக்ஸ் அதுக்கான ஐடியாஸ்லாம் சொல்லி தர்றது தான் குலினரி ஆர்ட்ஸ். பிஎஸ்சி இன் குலினரி ஆர்ட்ஸ் அண்ட் செஃப் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு டிகிரி கோர்ஸ் தான், 3 இயர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் நம்மளோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுட் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தருவாங்க, கிச்சன் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ கிச்சன் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம வீட்டில் ஒரு கிச்சன் மேனேஜ் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு ஹோட்டலில் கிச்சன் மேனேஜ் பண்ணுறதுன்றது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான விஷயம். ஏன்னா நம்ம வீட்டில் பார்க்கும்போது ஒரு 4 பேருக்கு இல்லை 5 பேருக்கு சமைப்போம், பட் கிச்சன் ஒரு ஹோட்டல், பெரிய ஹோட்டல் இல்லை 5-star ஹோட்டல்ன்ற போது 1000 பேருக்கு சமைக்கணும். குவாலிட்டியும் குறையக்கூடாது, குவான்டிட்டியும் குறையக்கூடாது, டேஸ்ட்டு வந்து அவங்களுக்கு கரெக்டாக கொண்டு போய் டெலிவர் பண்ணணும். கிச்சனில் உள்ள எல்லா திங்ஸையும் வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். இது எல்லாமே ஒன்று சேர இது பண்ணுறது தான் வந்து கிச்சன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு இந்த டிகிரி கோர்ஸில் சொல்லித்தருவாங்க. ஃபுட் ப்ரிப்பரேஷன்ன்றது வந்து ஒரு தியர்ட்டிக்கலாக நம்மளால் சொல்லித்தந்துட முடியாது, 70% இதில் ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். அப்போ தான் நம்மளோட கோர்ஸில் ஷைன் ஆக முடியும். ஸோ இதில் ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஸ்கோப் வந்து அதிகமாக இருக்கும். இதில் கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டெலிஷியஸான ஃபுட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படி தான், அதை எப்படி அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறது இது தான், நம்ம கிச்சனை மேனேஜ் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குவிசின்ஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸை பற்றி அவங்க சொல்லி தருவாங்க, எப்படி ரெஸ்டாரண்ட் என்டர்பிரினர்ஸ் ஒரு எப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டை நடத்துறது, இது எல்லாமே தான் வந்து இந்த டிகிரி கோர்சஸில் சொல்லித்தருவாங்க. ஸோ நம்மளுக்கு என்னென்ன ரோல் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். செஃப், ஆஸ் யூஷுவல் செஃப்னா ஒரு ஹெட் ஆஃப் த கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் செஃப். கிச்சன் மேனேஜர், ஒரு கிச்சன் ஆர்கனைசிங், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கிச்சன் ஆர்கனைசிங்காக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க தான் கிச்சன் மேனேஜர். கேட்ரிங் சர்வீசஸ், கேட்ரிங் சர்வீசஸ்னால் ஒரு ஆர்டர் எடுத்து அட் அ டைமில் அந்த ஃபுட்டை கரெக்டாக டெலிவர் பண்ணுறவங்க. பேஸ்ட்ரி செஃப், பேஸ்ட்ரி செஃப்னால் பேஸ்ட்ரீஸில் நல்லா பண்ணுறவங்க பேஸ்ட்ரி செஃப். சர்வ்ஸ் செஃப், சர்வ்ஸ் செஃப் அப்படின்னா ஹெட் செஃபுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க தான் சர்வ்ஸ் செஃப். சோமலியர், சோமலியர்னால் வெயிட்டர், நம்ம வெயிட்டர் கிட்ட ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா, அவங்க தான் சோமலியர். வைன் டேஸ்டர், வைன் டேஸ்டர்ன்றவங்க வைனோட ஃப்ளேவர், டெக்ஸ்சர், அதோட குவாலிட்டி இதெல்லாம் செக் பண்ணுறவங்க தான் வைன் டேஸ்டர். நம்மளுக்கு இந்த டிகிரி கோர்ஸ் முடிச்சுட்டு போகும்போது ஸ்டார்டிங்கில் 15K 20K சேலரி கிடைக்கும், பட் அது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறது நம்மளோட ஸ்கில்ஸ் பொறுத்து தான் இருக்குது. நம்மளோட ஸ்கில், கட்டிங் ஸ்கில் அண்ட் குக்கிங் ஸ்கில் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னா 20,000 2,00,000 வரைக்கும் நம்மளுக்கு சேலரி தருவாங்க. அதுவும் ஃபாரின்லலாம் நம்ம போனோன்னா நம்மளுக்கு டிமாண்ட் அதிகமாகவே இருக்குது, ஹை சேலரியும் அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம செஃப்ஸுக்கு நாங்கள் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயில் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 100 செஃப்ஸுக்கு நம்ம மெயில் பண்ணாலும் ஒரு கொஞ்சம் வாய்ப்பாவது கிடைக்கும், ஒரு 10 செஃப் இல்லை 12 செஃப்ஸை ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து நம்மளோட ஸ்கில்ஸை வந்து கெயின் பண்ணிக்கணும். நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலாம், பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணோன்னா அது ரொம்ப நல்லாவே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ எந்த பிளேஸ்லலாம் நம்மளுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ரெசார்ட்ஸ், பார்ஸ், பப்ஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஸோ இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.